வணக்கம். ஒரு வாத்தியார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், பசங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். பசங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் கொண்டு போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொர்க்கம் நரகம்னா என்னன்னு சொல்ல ஆரம்பித்தார். சொர்க்கம்னா அழகழகான பூக்கள்லாம் இருக்கும், நல்ல கனி தரக்கூடிய மரங்கள்லாம் இருக்கும், பழம்லாம் அப்படியே காய்ச்சி தொங்கும், நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம பாட்டெலாம் எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி அப்படியே தென்றல் காற்று வீசும், ரொம்ப குளுமையாக இருக்கும், வெயில்லாம் ரொம்ப கடுமையாக இருக்காது, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த 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 இடத்துல இருக்கிறதுக்கு. நமக்கு என்னென்னலாம் சந்தோஷத்துக்கு கிடைக்கணுமோ அவ்வளவும் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் சொர்க்கம். அப்புறம் நரகம்னா என்னென்னா, நம்மளை கொண்டு போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க, அப்புறம் சுசி முகம் வச்சு ஊசி வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்துவானுங்க, நகத்துலலாம் வச்சு சித்திரவதை பண்ணுவானுங்க, கீழே படுக்க வச்சு மேலே யானையை விட்டு மிதிப்பானுங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கொடுமை நடக்கும் நரகம் அப்படிலாம் சொன்னார். பசங்கள்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தானுங்க வாத்தியார் சொல்கிறத. சொல்லிவிட்டு பசங்களை பார்த்து கேட்டார், ஏய் தம்பிங்களா, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்றீங்களா நரகத்துக்கு போக ஆசைப்பட்றீங்களா? கேட்ட உடனேயும் ஒரு பையன் டப்புன்னு எந்திரிச்சு அவரை பார்த்து கேட்டான், சார் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா நரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா அப்படின்னு கேட்டான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாத்தியார், என்னடா இப்படி ஒரு பையன் கேட்டுட்டான், சரி இப்போ ஏற்கனவே சொர்க்கத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டோம், இப்போ போய் நம்ம சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னோம்னா வாதியார் ரொம்ப பேராசைப்படுறாரு, அப்படி இப்படின்னு பசங்க தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னுட்டு இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன சொல்கிறாரு, எப்பா நான் நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லதுக்கப்புறம் கேட்டார் பசங்களை பார்த்து, இப்போ சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்றீங்க, அவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படின்னோடனே எல்லாம் கை தூக்குனாங்க, இந்த கேள்வி கேட்ட பையன் மட்டும் கை தூக்கலை. சரி எல்லோரும் கையை இறக்குங்க அப்படின்ட்டு அவனை எழுப்பி விட்டார். ஏண்டா எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறேன் கை தூக்குறாங்க, நீ மட்டும் தூக்கலையாடானார், இல்லை சார் நான் நரகத்துக்கு போதான் சார் ஆசைப்பட்றேன் அப்படின்னா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, டேய் என்னடா சொல்கிற நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா ஏண்டா அப்படின்னாரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இல்லை சார் நீங்கள் நரகத்துக்கு போக ஆசைப்படுவேன்னு சொன்னீங்கல்ல, அப்போது உங்களை அங்கே கொண்டு போய் வச்சு இந்த எண்ணெயில் பொறிப்பாங்கல்ல, இந்த ஊசி வச்சு வதக்கு வதக்குன்னு குத்துவாங்கல்ல, யானையெல்லாம் விட்டு ஏற்றுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்களை எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு பார்க்கணும் சார், அது ஆசையாக இருக்குது, அதுக்காக தான் அங்கே வரணும்னு சொன்னேன் நான். அப்படியே வாத்தியாருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, மற்றவங்களுக்கான யோசனையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏடா கூடமாக ஏதாவது ஒன்றை சொல்லி வச்சு, அப்புறம் எதிர்லேருந்து வரக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி, நம்மளுடைய ரியாலிட்டியை நம்மளுடைய நிஜத்தை பதிவு செய்ய முடியாமல் போயிடுறோம். புத்தட்ட பேசும்போது நம்ம நமக்கு நெஞ்சுக்கு நீதி, நம்ம மனசுக்கு எது சரி, எது வந்து உலக நியாயம், அதை பேசிட்டு போகிறது தான் உத்தமம். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன், நன்றி.